சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசைய சுத்தியான சொல் பொருள் அனங்குல சித்தியானை தன் செய் பொற்பதமே. வணக்கம் நேர்களே. திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் நேற்றைக்கு 10வது படலம் மலைத்துவராஜன் வரவழைத்தது. மலைத்துவராஜன் வந்தார் காஞ்சன மாலையுடன். கடலில் மூழ்கி எழும்பி சிவலோகம் வீடு பெயர் பெற்று சிவலோகம் சென்றார். இன்று உக்கிரவர்மன் திரு அவதார படலம் 11வது. சுந்தர பாண்டியர் மீனாட்சி ஆனந்தமாக இருந்தன. மீனாட்சிக்கு குழந்தை வேண்டும் என்ற ஆவல் வந்தது. மீனாட்சியின் கருவில் முருகனை தோன்ற செய்தார். ஆக மீனாட்சி கருவுற்றாள். கருவுற்ற பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த படலம் கூறுகிறது. கருவுற்ற பெண்கள் நல்ல நீதி கதைகள், ஆன்மீக கதைகள், ஆன்மீக பாடல்கள், தத்துவங்கள் இப்படியாக இறை சிந்தனையுடன் இருந்தால் நல் புத்திரர்கள் பிறப்பார்கள். மனதை அமைதியுடன் வைத்திருக்க வேண்டும். விரும்பிய அனைத்து அந்த நேரம் கொடுக்க வேண்டும். குங்குமப்பூ, பால், பழம், மேலும் கருவுற்ற பெண் என்னென்ன விரும்புகிறார்களோ அதையெல்லாம் கொடுத்து அந்த குழந்தை நல்ல முறையில் வயிற்றுக்குள் வளர்கிறது. மதுரை மக்களெல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். நமக்கு இளவரசன் வரப்போகிறார் என்று பேரானந்தம். ஒவ்வொரு வீட்டிலும் அவரவர் வீட்டு திருவிழா போல கொண்டாடுகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆண்மகவு பிறந்தது. மதுரை மக்கள் பேரானந்தம். உக்கிரவர்மன் என்று பெயர் சூட்டினார்கள். தேவர்கள்லாம் இறங்கி வந்து குழந்தையை பார்த்து போற்றி வாழ்த்து சென்றார்கள். 4 மாதம் ஆனவுடன் கோயிலுக்கு கொண்டு போய் வந்தார்கள். 6 மாதத்தில் அன்னம் பாவிக்கப்பட்டது. 13 மாதத்தில் முடி காணிக்கை செலுத்தப்பட்டது. அடுத்து பையனுக்கு கல்வி கற்பிக்க ஆயத்தமானார்கள். தேவகுரு வியாழ பகவான் வேதங்கள், வில் பயிற்சி, வாழ் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் இப்படியாக எல்லா கலைகளையும் கற்பித்தார். சுந்தர பாண்டியர் பாசுபத படை பயிற்சியை கற்பித்தார். ஆக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வாலிப பருவத்தை எட்டினான் உக்கிரவர்மன். 32 லட்சணங்களும் பொருந்தியவனாக இருந்திருக்கிறான். தந்தை பெருமையாக சொல்லுகிறார், பூமண்டலம் முழுவதையும் ஆளுவதற்கு தகுந்தவன் என்று தந்தை பூரிப்படைகிறார். அப்போ
அடுத்து ஒரு முடி சூட்டுவதா திருமணம் நடத்துவதா என்று பெற்றோர்கள் கலந்து ஆலோசனை செய்து திருமணம் முதலில் பண்ணுவோம் என்று எண்ணினார்கள். நாளை அந்த படலத்தை பார்க்கலாம். நன்றி நேயர்களே.